வணக்கம் மாணவர்களே, வெல்கம் பேக் டு பேசிக் சயின்ஸ் எஸ்டி அலகு 12 தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பற்றி இந்த பாடத்தில் காண இருக்கின்றோம். இன்றைய சிந்தனை, ஒரு பாவ காரியமானது இன்னொரு பாவத்திற்கே வழிவகுக்கும், அதேபோல் ஒரு புண்ணிய காரியமானது இன்னொரு புண்ணியத்திற்கே வழிவகுக்கும். எனவே பாவத்தை தவிர்ப்போம், புண்ணியத்தை சேர்ப்போம். இந்த பாடத்தில் ஒரு வித்திலை தாவரம், இரு வித்தலை தாவரங்கள், வேர், தண்டு, இலை இவற்றுடைய குறுக்குவெட்டு அமைப்பு, ஒளிச்சேர்க்கை, பசுங்கனியகம் மற்றும் தாவரங்களுடைய சுவாச அமைப்பு பற்றி நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக நம்ம வேதியியலில் அணுக்கள்னால் என்ன, இந்த அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து மூலக்கூறுகள் உருவாகும், இந்த மூலக்கூறுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வேதி சேர்மமாக உருவாகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஹச்சு அது சேர்ந்தால் என்னவும் H2, இவையே ஒன்றுக்கும் மேற்பட்ட அது அணுக்களாக இருந்தாலும் சரி மூலக்கூறுகளாக இருந்தாலும் சரி சேர்ந்து ஒரு சேர்மத்தை உண்டாக்கும், உதாரணமாக ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு பார்த்தோம். இதே போன்றே தாவரத்தினுடைய செல்கள், தாவரத்தினுடைய அடிப்படை அமைப்பு செல்கள், இந்த செல்கள்லாம் ஒன்று சேர்ந்து திசுக்களை உருவாக்கும். இந்த திசுக்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு தாவரத்துடைய உறுப்புகளை உண்டாக்கும். உதாரணமாக வேர், தண்டு, இலை, பூ, காய், கனு இப்படி தாவரத்தினுடைய பாகங்கள் உருவாகிறது. இந்த தாவரத்தினுடைய அடிப்படை அமைப்பு செல்லு சொன்னோம் இல்லையா, இந்த செல்லு என்ன இருக்கும், மிக முக்கியமான பகுதி உட்கரு, அடுத்து சைட்டோபிளாசம். இவை இரண்டும் எதில் பொதிந்திருக்கும் அப்படின்னா தாவர செல்லோட புரோட்டோபிளாசம், இது ஒரு கூழ்மம் போன்ற ஒரு பொருள், இதில் கனிம மற்றும் கரிம உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். செல்லுனா நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும், உட்கரு, ஆங்கிலத்தில் நியூக்ளியஸ், சுற்றி என்ன இருக்கும் சைட்டோபிளாசம், இது இரண்டும் சேர்ந்த அந்த ஒட்டுமொத்த பொருள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த கூழ்ம நிலை பொருள்களுக்கு புரோட்டோபிளாசம் என்று பெயர். சரி, தாவரத்தில் இது மட்டும்தானா அப்படின்னா மிக முக்கியமான பகுதிகளும் இருக்கிறது. செல் வால், செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சவ்வு, அடுத்து மைட்டோகாண்ட்ரியால் ஆற்றல் நிலையங்கள், லார்ஜ் வேக்குவல் என்று சொல்லக்கூடிய குமிழ், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அண்டு குளோரோபிளாஸ்ட் பச்சையம் என்று சொல்லக்கூடிய பகுதி, இவைகளை பற்றி தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். ஒளிச்சேர்க்கை தெரியலையா, அது ரொம்ப முக்கியமானது இது, இந்த பச்சையம், இந்த முக்கியமான பகுதிகளை பற்றி நாம் இங்கு நாம் காண இருக்கின்றோம். செல், செல் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது சைட்டோபிளாசம், இந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ரெண்டுமே உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் புரோட்டோபிளாசம் என்று பெயர். இந்த செல்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம எதை உருவாக்கும் சொல்லியிருக்கோம், திசுக்கள், செல்களின் தொகுப்பே நம்ம என்ன சொல்கிறது, திசுக்கள் என்று சொல்கிறோம். இந்த திசுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் நமக்கு உருவத்தை கொடுக்கிறது. இப்போ ஒரு விதை, ஒரு செடியாக வந்து அந்த செடியில் பூ பூத்து காய் காத்து கனியாக மலர்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த தாவரங்களை நம்ம இரண்டு வகைப்படுத்தணும் இல்லையா, ஒரு வித்தை இலை தாவரம், இரு வித்தை இலை தாவரம். இப்போ முதல்ல போட்டிருக்கிறது இரு வித்தை இலை தாவரம், அடுத்ததாய் உள்ளது ஒரு வித்தை இலை தாவரம். என்ன வித்தியாசம் அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவருடைய வேர் அமைப்பு டேப் ரூட் சொல்லுவாங்க, நீண்ட ஆணி வேர் அமைப்புடையது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஒரு வித்தை இலை தாவரம் என்ன இருக்குது, சல்லி வேர்னு சொல்லுவாங்க, வேர் பாருங்கள் கொத்தாக இருக்கும், கிளைகள் கிடையாது. இருவித்திலை தாவரங்கள் என்ன உண்டு, கிளைகள் உண்டு. இந்த ரெண்டு பாயிண்ட் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க. இருவித்தை இலை தாவரம் என்று சொன்னால் வேர் ஆணி வேர் நீண்டு இப்படி கீழே போயிட்டே இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா, கிளைகள் உண்டு, பிரான்ச்சஸ் உண்டு. ஒருவித்திலை தாவரத்தில் வேரானது சல்லி வேர்னு பேர், கொத்தாக இருக்கும், இங்கு கிளைகள் கிடையாது. ஈஸியாக நம்ம என்ன பண்ணாத, நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், எடுத்துடலாம், டக்குன்னு பிடிங்கிடலாம். ஆனால் இது ரொம்ப கஷ்டம். தாவரத்துடைய பாகங்கள் என்னங்கிறத உங்களுக்கு தெரியும் இல்லையா, வேறு தண்டு வரும், அப்புறம் நம்ம இலை, கிளை, பூ, காய், அப்புறம் கனியாக மாறுகிறது. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ரெண்டு செடி நீங்கள் பார்க்குறீங்க, இதில் எது ஒரு வித்தை இலை எது இரு வித்தை இலை கண்டுபிடிச்சிட்டிங்களா, குட். இதில் முதல்ல இருக்கக்கூடியது ஒரு வித்தை இலை, இரண்டாக இருக்கக்கூடியது இரு வித்தை இலை. இந்த தாவரத்தினுடைய திசுக்களை நாம் இங்கே மூன்று வகைப்படுத்துகிறோம், ஆக்கு திசு அதாவது தோல் திசு அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது அடிப்படை திசு அல்லது தளம், தள திசு அப்படின்னு சொல்லுவாங்க, மூன்றாவது நிலைத்த திசு அதாவது வாஸ்குலர் திசு அப்படின்னு மூன்று வகைப்படுத்தலாம். இப்போ இந்த ஆக்கு திசு, தோல் திசுங்கிறது என்ன, தாவரத்துடைய புறத்தோல் அமைப்பு. அந்த தோல்லேருந்து நமக்கு என்ன வருகிறது, வேர், வேருடைய வளரிகள், துவிகள் இருக்கும் இல்லையா, இலைகள் என்று சொல்லும்போது நம்ம என்ன இருக்கும், கியூட்டிக்கல், அது நிறைய சிறு சிறு துளைகள் இருக்கும். கியூட்டிக்கல்னால் தெரியும், மெழுகு போன்ற ஒரு படம் இருக்கா, தண்ணி ஒட்டாமல் இருக்கிறதா கியூட்டிக்கல்.
கீழே வேரில் நீங்கள் பார்க்கக்கூடியதான் அர்த்தம் வேர் தூவிகள் என்று இருக்கக்கூடியது. மேல் புற அமைப்பு அதான் நம்ம தோல் அமைப்பு என்று சொல்லுகின்றோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அடிப்படை திசு. இந்த அடிப்படை திசுங்கிறது என்ன? புறணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித். இதைத்தான் நம்ம வந்து அடிப்படை திசு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தோல் திசுக்கும் நிலைத்த திசுக்கும், அதாவது வாஸ்குலர் கட்டைக்கும் இடைப்பட்டதை தான் நம்ம அடிப்படை திசு என்று நாம் கூறுகின்றோம். இந்த தல திசு என்பது பாரன்கைமா, குளோரன்கைமா, கோலன்கைமா, ஸ்கிளிரன்கைமா அப்படிங்கிறது அடக்கியது. இது மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா சேமித்தல். ஸோ சேமித்தல் மற்றும் பாதுகாப்பு, இது நமக்கு தல திசு. மூன்றாவதாக கூட நிலைத்த திசு வாஸ்குலர் கற்றை. இப்படி மெயின் ஃபங்க்ஷன் என்ன? கடத்துதல். வாஸ்குலர் கற்றை நம்ம எது ஞாபகம் வந்துடணும்? சைலம் அண்டு ஃப்ளோயம். சைலம் எதை கடத்தும்? நீர். ஃப்ளோயம் எதை கடத்தும்? உணவுப் பொருட்கள், கனிம மற்றும் கரிம பொருட்கள். ஃப்ளோயம் உணவு, உப்பு அப்படின்னு ஞாபகத்தில், உணவுப் பொருள் ஃப்ளோயம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இவைகள் நிலைத்த திசு என்று அழைக்கப்படுகின்றன. இந்த வாஸ்குலர் கற்றையை நாம் மூன்று வகையாக பிரிக்கிறோம். ஆரப்போக்கு அமைந்தவை, ஒன்றிணைந்தவை, சூழ்ந்தமைந்தவை அப்படின்னு பிரிக்கிறோம். அதனால் ஆரப்போக்கு அமைந்தவை இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறவங்க தான். சைலமும் புளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரத்தில் அமைந்தால் அது ஆரப்போக்கு அமைந்தவை. ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை, அதாவது சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் இருக்கும், ஒரு கற்றையில் அமைஞ்சிருக்கு பாருங்கள், படத்தை பாருங்கள். இதுதான், இதை இரண்டு வகைப்படுத்தலாம். ஒருங்கமைந்தவை, இருபக்க ஒருங்கமைந்தவை. சைலம் மையத்தை நோக்கியும் புளோயம் வெளிப்புறத்தை நோக்கியும் அமைந்திருக்கிறது. இந்த சைலத்துக்கும் புளோயத்திற்கும் இடையே கேம்பியம் என்ற ஒரு பகுதி, இந்த திறந்த அமைப்புடையதாக இருந்துச்சுன்னா அது வந்து டைகாட், இரு வித்தலை தாவரத்தண்டு. மூடிய அமைப்பில் இருந்தால் அது ஒரு வித்திரை தாவரத்தண்டு என நாம் வேறுபடுத்தி பார்க்கலாம். இந்த இருபக்கம் அமைந்தவையில் பாருங்கள், சைலம் நடுவில் இருக்கும், சைலத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் புளோயம் இருந்தால் அதான் இருபக்க ஒருங்கமைந்தவை என்று பெயர். அடுத்த படத்தில் பாருங்கள், சைலம் உள்நோக்கியும் புளோயம் வெளிநோக்கியும் இருக்கும், அப்படி இருந்துச்சு அது புளோயம் சூழ்ந்த அப்படின்னு பேர். புளோயம் உள்ளேயும் சைலம் வெளியும் சூழ்ந்திருந்தா அது சைலம் சூழ்ந்த வாஸ்குலர் கற்றை என்று நாம் இரண்டு வகைப்படுத்தலாம். சைலத்தில் புரோட்டோ சைலம், மெட்டா சைலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். புரோட்டோ சைலம்னா சின்னதாக இருக்கும், மெட்டா சைலங்கிறது பெருசாக இருக்கும். இதில் இந்த வேருக்கும் தண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேரில் பார்த்திங்கன்னா அதாவது புரோட்டோ சைலம் வெளிப்புறமாகவும் மெட்டா சைலம் உள்நோக்கியும் அமைந்து காணப்பட்டால் அது வேர். இதுவே புரோட்டோ சைலம் மையத்திலும் மெட்டா சைலம் வெளிப்புறமாகவும் காணப்பட்டால் அது வந்து தாவரத்துடைய தண்டு அமைப்பாக இருக்கும். படத்தை பாருங்கள், வெளியில் இருக்கிறது வேர் தூவி, அந்த வேர் தூவி எதில் ஒட்டிகிட்ருக்கு? எபிப்ளம்மா அதில் இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடியது புறணி என்று பெயர், பெருசாக ஒன்று உண்டாக போட்டிருக்கோம் பாருங்கள், இது புறணி. அதுக்குள்ளே அகத்தோல் ஒரு வட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வட்டத்துடைய வெளி அடுக்கு ஞாபகத்தில் வச்சுங்க, அகத்தோல். அது உள்ளே அமைந்திருக்கக்கூடியது புளோயம், அதற்கப்புறம் பெரிசைக்கிள், சைலம். இங்கே இரு வித்தையிலே தாவரத்தில் நான்கு முனை சைலம்னு பேர். பாருங்கள் ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், மேலே கீழே இடது வலது இருக்கு இல்லையா. இது இதுவே நம்ம ஒரு வித்தையிலே தாவரத்தில் என்ன இருக்குன்னா ரவுண்டாக இருக்கும், பலமுனை சைலம் என்ற பேர். இது ரெண்டுக்குள்ள வேறுபாடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே போல தான் நமக்கு ஒரு வித்தலை தாவரத்தினுடைய படமும் இருக்குது பாருங்கள், வேர்தூவி, எபிப்ளம்மா, புறணி, அதற்கு இருக்கக்கூடியது அகத்தூள், அதாவது காஸ்பெரியன் பட்டைகள் என்று சொல்லக்கூடியது, அடுத்தது பெரிசைக்கிள், அப்புறம் சைலம் புளோயம் நமக்கு அமைந்திருக்கும். உள்ளே பார்த்தால் புளோயமும் அதனுள் சைலமும் அமைந்திருக்கிறது. இங்கு சைலம் பலமுனை அமைந்த சைலம் என்று பெயர், என சுற்றி அமைந்திருக்கு. நடுவில் இந்த வெண்மையாக இருக்கக்கூடியது என பேர் பித்து என்ற பெயர். பித்துனா தெரியும் உங்களுக்கு, மாவு போன்ற ஒரு அமைப்பு நடுவில். நன்றி மாணவர்களே, இப்போ நாம் இரு வித்திலை தாவரம் மற்றும் ஒரு வித்திலை தாவரத்திலே வேரின் அமைப்பு பற்றி நாம் பார்த்தோம். நினைவு கூறுக, இந்த படத்தில் எது இரு வித்தையிலை தாவர வேரின் அமைப்பு? ஏயா, பியா? இப்போ கொடுத்துருக்க இரு வித்தலை தாவர வேரின் அமைப்பை பாகங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கவும். தண்டினுடைய அமைப்பு, இலையினுடைய அமைப்பு, மேலும் ஒளிச்சேர்க்கை எவ்வாறு நடைபெறுகிறது, மைட்டோகாண்ட்ரியா பசுங்கணியகம், சுவாச அமைப்பு பற்றி நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி. பிடித்திருந்தால் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.